இங்க இருக்கிற சட்ட புத்தகங்கள்ல உனக்கு வேண்டிய பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். அது எனக்கும் நல்லா தெரியும். நீங்க ஒன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் ஒன்னும் சொல்ல வேண்டியதில்ல, ஆனா நீ புரிஞ்சிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. நானும் உங்களை மாதிரி சட்டம் படிச்சவதான், எனக்கும் வழக்குகளை பத்தி நல்லாவே தெரியும். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போதுதான் ஜெயத்தை பெற முடியும். ஜெபிக்காமல் நாம் இருப்போமானால் ஆண்டவரிடத்தில் எந்த காரியத்திலையும் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் ஜெபிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கும் எட்வின் கொலை வழக்கில் நான் வாதாடுகிறேன். உண்மையான குற்றவாளி யார் என்று எனக்கு உணர்த்தி இருக்கிறீர். அவர்தான் கொலையாளி என்று உறுதியாக வாதாடுவதற்கு சட்ட புத்தகத்தில் இன்னும் பல குறிப்புகள் தேவைப்படுகிறது. அந்த குறிப்புகளை கண்டுபிடிக்கவும் அதை லேப்டாப்பில் ஏற்றிக்கொள்ளவும் எனக்கு உதவி செய்யுங்கள் இயேசு சுவாமி. அம்மா, அம்மாவுக்கு முக்கியமான வேலை இருக்கு. எதுவா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசு. அம்மா சொல்ல. அம்மா, அடுத்த வாரம் எங்க காலேஜ்ல இருந்து தேக்கடிக்கு ரெண்டு நாள் டூர் போறாங்கம்மா. உங்க அனுமதியும் 2000 ரூபாய் பணமும் வேணும்மா. நான் எடுத்து நடத்துற கொலை கேஸ்ல இன்னைக்குதான் இறுதியான வாதம். ரொம்ப டென்ஷனா இருக்கேன். டூர் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், பேசாம காலேஜுக்கு போயிட்டு வா. அம்மா போன்னு சொல்றல, போ. அப்பா. என்னம்மா சண்மதி? அப்பா, எங்க காலேஜ்ல இருந்து தேக்கடிக்கு டூர் போறாங்க. 2000 ரூபாய் வேணும்னு அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா டூர் இப்ப வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் டூர் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. அம்மா, பிள்ளைகளே, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்னு பரிசுத்த வேதம் சொல்லுது. அம்மா என்ன சொன்னாங்களோ அதுபடி நடந்துக்கோமா. சரிப்பா. அப்பா, பிள்ளைகள் கர்த்தருக்குள் கீழ்படுகிறது தான் நல்ல குணம். புரிஞ்சுக்கிட்டேன்பா. காலேஜுக்கு போயிட்டு வரேன். சந்தோஷமா போயிட்டு வாமா. சரிப்பா, வரேன்பா. மதுமிதா, என்ன இங்க இருக்கிற சட்ட புத்தகங்கள்ல உனக்கு வேண்டிய பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். அது எனக்கும் நல்லா தெரியும். நீங்க ஒன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் ஒன்னும் சொல்ல வேண்டியதில்ல, ஆனா நீ புரிஞ்சிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. நானும் உங்களை மாதிரி சட்டம் படிச்சவதான், எனக்கும் வழக்குகளை பத்தி நல்லாவே தெரியும். வழக்குகளை பத்தி தெரிஞ்சா நீ இந்த எட்வின் கொலை வழக்க எடுத்து நடத்தி இருக்கவே மாட்டேன். ஏன் இந்த எட்வின் கொலை வழக்க நான் ஏன் எடுத்து நடத்த கூடாது? இந்த எட்வின் கொலை வழக்குல ராபர்ட் தான் குற்றவாளின்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த வழக்கு முதல்ல என்கிட்ட தான் வந்துச்சு, ஆனா நான் எடுக்கல. காரணம், இதுல நீதி இல்ல. இது கள்ள வழக்கு, இது கள்ள தராசு. கர்த்தருக்கு அருவறுப்பானது. பரிசுத்த வேதம் சொல்லுது, அதை நீ தெரிஞ்சுக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ராபர்ட் இந்த கொலை வழக்குக்காக 10 லட்சம் பேசி 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்திருக்கான். அவன் ஏன் கட்சிக்கார? போகணும். எட்வின் கொலை வழக்கு பத்தி குறிப்பு வச்சிருக்கியா? உன் பாஸ்வேர்ட் தான் எனக்கு தெரியுமே.
டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டேல்ல, கோர்ட்ல எப்படி வாதாடுவேன்னு பாக்குறேன். சில மாதங்களாக நடந்து வந்த எட்வின் கொலை வழக்கில் இன்று காலையில் இருதரப்பு வக்கீல்களின் வாதங்களை கேட்டும் ஆதாரங்களை பார்த்தும் ராபர்ட் தான் கொலையாளி என்று இந்த கோர்ட் முடிவு செய்கிறது. இபிகோ 302 செக்ஷன் படி ராபர்ட்டிற்கு இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கிறது. வழக்கு தோத்து போச்சேன்னு வருத்தமா நிக்கிறேன் இல்லையா? பணத்துக்காக வாதாடுன பரிதாபமா நிக்கிறேன். என்கிட்ட வர வழக்குகளை ரொம்ப ரொம்ப கவனமா கேட்பேன். மனசுக்குள்ள கர்த்தாவே, இந்த வழக்கை எடுத்து வாதாடணுமா வேண்டாமான்னு கேட்பேன். அவர் எனக்கு உணர்த்துவார். அதுபடிதான் இதுவரைக்கும் நான் நடந்துட்டு வரேன். அதனால தான் அரிமா சங்கத்திலிருந்து நீதியான வழக்கறிஞர்னு எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. மதுமிதா, நான் எந்த காரியம் தொடங்கினாலும் அதை கத்தர்கிட்ட சொல்லிடுவேன். அவர் வழி நடத்துவார். நீயும் அப்படி தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் என் ஆசை நிறைவேறாதுன்னு எனக்கு தெரியும். எட்வின் கொலை வழக்கில் நிறைய பாயிண்ட்டுகளை நான் லேப்டாப்பில் ஏற்றி வச்சுருந்தேன். கோர்ட்டுக்கு போய் பார்த்தா பாயிண்ட்ஸ் எல்லாமே டெலிட் ஆயிருந்தது. உடனே நான் கர்த்தர்கிட்ட தான் சொன்னேன், நான் வாதாடும்போது எல்லா பாயிண்ட்களையும் வரிசையா எடுத்து கொடுத்து ஜெயிக்க வச்சாரு. லேப்டாப்ல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணது நீதான். நீ பைபிளை படிக்கிறதும் இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லை, சொல்லு அப்புறம் எப்படி உனக்கு நல்ல குணங்கள்லாம் வரும், குடும்பத்துக்கு எப்படி ஆசீர்வாதம்லாம் வரும்? மதுமிதா, குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல கர்த்தரை தேடணும். அப்படி நீ தேடுனாதான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு வரும். கணவன் மனைவிக்குள்ள அன்பு வந்துட்டா நிம்மதி வரும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். இந்த வார்த்தை மீது நம்பிக்கை வச்சா கர்த்தரால வாழ்க்கை நலமா இருக்கும். நீங்க சொன்ன வார்த்தைய புரிஞ்சுக்கிட்ட, என் தவற உணர்ந்துட்ட, கர்த்தரை இனி மறக்கவே மாட்டேன். நானும் உன்னை மறக்கவே மாட்டேன். கர்த்தரோட கைய பிடிச்சு நான் உன்னை சந்தோஷமாவே வச்சுப்பேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு நாடகத்தை நாம் பார்த்தோம். எனக்கு அருமையானவர்களே, நல்ல ஒரு நாடகத்தை நாம் பார்த்தோம். நாம் அதிகமாக ஜெபிக்கணும். உங்களோட விண்ணப்பத்துக்கு ஆண்டு பதில் கொடுக்கணும்னு சொன்னால் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலேயும் பிலிப்பியர் 4:6 எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய படிப்பில், நம்முடைய தொழிலில், வேலையில் நம்ம எதை செய்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றிற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது தான் ஜெயத்தை பெற முடியும். ஜெபிக்காமல் நாம் இருப்போமானால் ஆண்டவரிடத்தில் எந்த காரியத்திலையும் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் ஜெபிக்கணும். நாம் ஜெபம் பண்ண பழக வேண்டும், ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்போது, ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். வேதாகமத்தில் நாம் பார்ப்போமானால்
ஒன்று ராஜாக்கள் 3:5 நாம் பார்ப்போமானால், இங்கே சாலமோன் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. சாலமோன் ராஜா ஆண்டவரிடத்தில் செபிக்கிறாரு, ஆண்டவரோட இருத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கிறாரு. ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய ஞானத்தை தாரும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவனாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. சாலமோன் ராஜாவுக்கு ஞானம் தேவையாக இருந்தது. ஜனங்களை வரையறுக்க, நன்மை தீமையான காரியங்களிலே நியாயம் தீர்க்க, ஜனங்களை நியாயம் தீர்க்க சாலமோனுக்கு ராஜாவுக்கு ஞானம் தேவையாக இருந்தது. உடனே சாலமோன் ராஜா ஆண்டவரிடத்தை செபிக்கிறார், ஆண்டவர் எனக்கு ஞானம் தாரும், எனக்கு ஞானம் தாருன்னு சொல்லி செபிக்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்களும், குடும்பம் நடத்துகிற நீங்களும், குடும்பத்தை நடத்துகிற உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஞானம் தேவை, ஞானம் தேவை. ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நடத்த எனக்கு ஞானம் தாரும், என் கணவரிடத்தில் பேசுகிறதுக்கு ஞானம் தாரும், பிள்ளைகளிடத்தில் பேசுகிறதுக்கு ஞானம் தாரும், ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஞானம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் ஞானத்தை தருவார். பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தினால உங்களை நிறைய தருள்வார். சாலமோன் ஆண்டோட சமூகத்தில் செபிக்கிறாரு, ஆண்டவரே நான் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு எனக்கு ஞானம் வேணும், நீர் எனக்கு ஞானம் தாருன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, என் மகன் ஜெபம் பண்ணுறான், அவனுக்கு ஞானம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். அப்போ நான் சாலமோன் பண்ண ஜெபம் அவருக்கு பிரியமாக இருந்தபடினால அவர் சாலமோனுக்கு ஞானத்தை மட்டுமல்ல அதோடு கூட ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார் என்று சொல்லி வேதாமத்தில் பார்க்குறோம். நாம் ஆண்டவரிடத்தில் செபிக்கும்போது, நாம் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் நிறைவாய் ஆஸ்வதிப்பார். சாலமோன்ற வாழ்க்கையில் சாலமோன் வந்து ஞானத்தை தான் கேட்டார், அதோடு கூட ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். ஏன் பிள்ளை நல்லா இருக்கணும், ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு சொல்லி ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு, மகிமையும் தேவன் கொடுத்து அவனை சாலமோன் ராஜாவை தேவன் ஆஸ்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் ஆண்டவரிடத்தில் ஞானம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது, புத்தி வேணும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருவார், புத்தியை தருவார், நம்மை ஆஸ்வதிப்பார். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், கேட்கும்போது நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் வைக்கணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க என்று சொல்லியிருக்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது, தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். அது மட்டுமல்ல, மார்க் 10 பார்ப்போமானால் அங்கே ஒரு குருடனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவன் குருடனாக இருந்து அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். போகிற ஜனங்க வர ஜனங்க எல்லாம் அவனுக்கு பிச்சை போட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவனுக்கு ஒரு தேவை, அவனுக்கு கண் பார்வை அவனுக்கு வேணும் வேணும். அப்போ ஆண்டவர் அந்த பக்கத்தில் கடந்து வராரு. அவன் இயேசு வருகிறான்னு சொல்லி அறிஞ்ச உடனே அவன் முன்பை விட அதிக சத்தமாக இயேசு நோக்கி கூப்பிட்றான். ஜனங்கள்லாம் பேசாமல் இருன்னு சொல்கிறாங்க, சீசர்கள்லாம் பேசாமல் இரு, சத்தம் போடாத, கூக்குரல் இடாதன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு தெரியும் இயேசு வராரு, அவர் என்ன தொட்டு அற்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசத்தோடு கூட அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருந்தான். அப்போ அந்த சமயத்தில் இயேசு வராரு. அப்போ இயேசு வந்த உடனே அவன் இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே இயேசு அருகில் வாராரு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம இயேசு நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம அருகில் இருப்பார், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இந்த குருடை வந்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே ஆண்டவர் அவன் அருகில் வந்த உடனே நிற்கிறார், நின்று நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. நான் பார்வை அடையணும்னு சொல்லி அவன் விசுவாசத்தோட உறுதியாக ஆண்டவரிடத்தில் சொல்கிறான். சொன்ன உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ பார்வடைவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. அவனுடைய ரெண்டு கண்களுக்குலேயும் பார்வை வந்தது. ஒருவேளை நம்மளும் ஏதாவது ஒரு தேவைக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கலாம், தேவைக்கு மத்தியில் தொழிலில் ஆசுவாதம் இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகிட்ட படிப்பில் ஆசுவாதம் இல்லாமல் இருக்கலாம், வேலையெல்லாம் நம்ம விரும்புகிறபடி வேலை இல்லாமல் இருக்கலாம், தொழிலும் நம்ம விரும்புகிறபடி தொழில் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். வேதாமத்தில் அவன் பார்க்கும்போது அன்னாளை குறித்து பார்க்குறோம். அன்னாள் வந்து அவள் எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தான்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவள் வந்து தனிமையில் இருந்து கலங்கி கொண்டிருக்கிறா, தனிமையில் இருந்து அழுது கொண்டிருக்கிறா, சாப்பிடாமல் இருக்கிறா, துக்கத்தோடு இருக்கிறா. அவளோட கணவர் அவளை ஆறுதல் படுத்தியும் கணவரோட வார்த்தையை அவளை ஆறுதல் படுத்தலை. கண்ணீரோடு கூட இருந்தா, வேதனையோடு கூட இருந்தா, நிந்தையும் மத்தியில் இருந்தா, அவமானத்துக்கு மத்தியில் இருந்தா,
அப்பாவா ஒரு நாள் ஒரு தீர்மானம் பண்ணுனா, இனி நான் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்நாள் எழுந்து ஆலயத்துக்கு போனாலும் சொல்லி நம்ம வேதாந்தத்தில் பார்க்குறோம். அது மட்டும் இல்ல, ஆண்ட இடத்துல போய் அவன் ஜெபம் பண்ணுறா, அந்நாள் விண்ணப்பம் பண்ணுறா, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குழந்தைய தந்தா, நான் அவனை உமக்குன்னு வளர்ப்பேன்னு சொல்லி ஆண்ட இடத்துல பொருத்தனை பண்ணி விண்ணப்பம் பண்ணுறா, விண்ணப்பம் பண்ணிட்டு வாரா, அவளுக்கு விசுவாசம் வந்துட்டு இனி அவள் வாழ்க்கையில் அற்பம் நடக்கும், ஆண்ட குழந்தைய தருவாரு அப்படின்னு சொல்லி அவள் விசுவாசத்தோடு கூட கடந்து வந்தா, அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கலை, துக்கமுகமாக இருக்கலை, கனிரோடு இருக்கலை, வேதனோடு கூட இருக்கலை. மனுஷோட வார்த்தைகள் ஒருவேளை ஆதரவு படுத்தாமல் இருக்கலாம், மனுஷனுடைய வார்த்தைகள் அவங்க முட்களை போல குத்தி கொண்டிருக்கலாம், உதவியற்ற நிலைமையில இருந்து கொண்டிருக்கலாம், ஆதரவற்ற நிலைமையில இருந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாத பிள்ளைகளாக இருக்கலாம், இயேசு அறியாத குடும்பத்தினராக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் அன்னாலே போல உங்கள் குடும்பத்தாரால் ஒடுக்கப்படுறீங்களா? அன்னாலே போல நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்களா? அன்னாலே போல நீங்கள் நிந்திக்கப்பட்டிருக்கீங்களா? குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவங்கட கண்ணீரை பார்ப்பார், ஆண்டவங்கட விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். தேவனுக்கு கூப்பிடுங்க, இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு மன இறங்கும், இறங்கும், என் ஜெபத்துக்கு பதில் தாரும். அன்னாளுக்கு ஒரு சாமியலை கொடுத்து ஆசிர்வதித்தீரே, அன்னாளுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தீரே, என் கண்ணீருக்கு பதில் கொடும், என் கண்ணீருக்கு பதில் கொடும். பல வருடமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறேனே, என் கற்பத்தை தொடும் என்று ஜெபிங்கள். தேவன் உங்கள் கற்பத்தை தொடுவார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா விண்ணப்பங்களையும் தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்கள். மனிதனிடத்தை சொல்லாதங்க, குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்லாதங்க, ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்து தனியாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபங்களை தேவன் அங்கீகரிப்பார். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். அன்னாளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தார, அந்த ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். சாலமோனுக்கு ஞானத்தை நிறைவாய் கொடுத்தார. ஆண்டவரே வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஞானம் வேணும், வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஞானம் வேணும், தொழில் செய்கிறதுக்கு ஞானம் வேணும், ஞானம் வேணும், நம்முடைய புத்தி உரிமையை தாரும் என்று சொல்லி ஜெபிங்க. சாலமோனுக்கு அருள் ஞானத்தை ஆண்டவர்களுக்கு அருளை செய்வார். பதினமை குருடனை போல உதவியற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களா? எனக்கு ஒரு உதவி தேவை இருக்குன்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்களா? ஆண்டவர் நோக்கி கேளுங்க, ஆண்டவர் நோக்கி ஜெபிங்க, ஆண்டவங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், செய்வார். எதிர்பார்த்துருக்கிற நன்மையான காரியங்களை வாழ்க்கை செய்வார். உங்களோட துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்ற செய்வார். உங்கள் விண்ணப்பங்களை தோற்றத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த வார்த்தையின்படி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. எந்த காரியமாக இருந்தாலும், பிள்ளைகள் காரியமாக இருந்தாலும், பிள்ளைகளோட திருமண காரியமாக இருந்தாலும், கடன் பிரச்சனை நிமித்தமாக நீ கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஜபிங்க. ஆண்டவரே என் கடன் பிரச்சனையை மாற்றி தாரும், ஆண்டவரே என் கடன் பிரச்சனையை மாற்றும், என் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை மாற்றி தாரும், பிள்ளைகளோட தொழிலை ஆசீர்வதியும், வேலை செய்கிறதுக்கு நல்ல கிருபை கொடும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக ஜெபிங்க. வீட்டில் சிறு பிள்ளைகள் இருப்பார்கள்னா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் ஞானம் கொடுக்கட்டும், ஞானத்தோடு வளரட்டும், பிள்ளைகள் ஆண்டவருக்கு என்று சொல்லி சாட்சியாக மாறட்டும். ஆண்டவரே நீர் எங்களுடைய குடும்பத்திலே ஆளுகை செய்யும், எங்களுடைய குடும்பத்தில் நீர் ஆளுகை செய்யும், எங்களுடைய தொழிலில் ஆளுகை செய்யும், நாங்கள் வேலை செய்கிற வேலையிலே நீர் எங்களை ஆளுகை செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்களை சுற்றிலும் ஆளுகை செய்வார். எனக்கு அருமையாக யோபையும் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்த தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வாராக. கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்து உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதத்தின் செழிப்பையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அருளை செய்வீராக. எதிர்பார்த்துக்கு நன்மையான காரியத்தை தேவனுடைய வாழ்க்கையில் அருளை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போமா? இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிற அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் விண்ணப்பங்களை சோத்தத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க நீ சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம், எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. யா நீர் ஜெபத்தை கேட்குற கர்த்தர் அல்லவா? நீர் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற காரியங்களுக்கு நீ பதில் கொடுப்பீராக. அந்நாளே போல கற்பத்தின் கனி இல்லாமல் கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதியும். கற்பத்தை தடை செய்கிற ஆவிகள், கரு தரிக்க விடாதபடி தடை செய்கிற ஆவிகள் இயேசு நாமத்தினால வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. கற்பத்தை தடை செய்கிற ஆவிகள், கற்பத்தை சிதறடிக்கிற பொல்லாத பிசாசுண்ட வல்லமைகள்
இயேசு நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்காக ஒரு வழியை திறந்து கொடுக்கும் ஆண்டவரே. தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு தொழிலுக்காக ஒரு வழியை திறந்து கொடுக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, தொழிலே காணப்படுற மந்த நிலைமைகள் மாறட்டும், வறுமை நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பற்றாத நீரூட்டையும் தொழிலில் கட்டளழுவீராக ஆண்டவரே. எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு கலங்கி தவிக்கிற பிள்ளைகளை நீ கண்ணோய்க்கு பாரும் ஆண்டவரே. யா, நீ கண்ணோய்க்கு பாரும். இயேசுவே, தாவின் குமாரனே, எனக்கு இறங்குமே நீ சொல்லி குருட கேட்ட குருடனுக்கு இறங்கி அற்புதத்தை செய்தேன். அந்த தேவ நீர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. பிள்ளைகளை இழந்து போன எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுத்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கான வழியை உண்டாய் கொடும். ஐயா, திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வரனை ஒழுங்குபடுத்தி கொடும் ஆண்டவரே. கடன் பிரச்சனையமாக கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு கடன்களை அடைக்க வழியை திறந்து கொடும். குடும்பங்களை ஆஸ்வதிக்கப்படட்டும். கர்த்தர் நன்மையான காரியத்தை செய்யும். நீர் அப்படி செய்யறதுக்காக பக்கம் நன்றி செலுத்துறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மட்டுமே செலுத்துறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, நாம் அதிகமாக ஜெபிப்போம், ஆண்டருக்கு முதலிடம் கொடுப்போம். தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எதிர்பார்த்திருக்க நன்மையான காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவாராக. உங்களை சாட்சியாக தேவன் நிறுத்துவார். ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 0463935353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.